ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி அவளோட ஹேரை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50% அவளோட ஹேர் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாரியல் சீரம் யூஸ் பண்ணி அவளோட ஹேரை ஸ்க்ரன்ச் பண்ணேன். ஃபுல்லாக டேங்கிள்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அவளோட டேங்கிள்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அவளோட ஹேரை சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து கேர்ல் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கும் கேர்லி ஹேர் இருந்தால் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே உங்களோட ஹேரை வந்து கேர்ல் பண்ணும்போது கொஞ்சம் வெட்டாகவே வச்சுட்டு கேர்ல் பண்ணணும். அப்போ தான் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா டிஃபைண்டாக தெரியும். மொத்தமாக கேர்ல் பண்ணதுக்கப்புறம் என் தங்கச்சியோட ஹேர் இப்படி தான் இருக்குது. நீங்களும் காசு செலவு பண்ணாமல் வீட்டிலே ஹேர் ஸ்பா பண்ணலாம். உங்களுக்கு பார்லரில் வர அளவுக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைன் வரலனாலும் இங்கே வீட்டில் பண்ணுறது ஒரு 80% ஆகுது வரும்.